ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்க இதோடய வரவேற்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து மீரா வந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க, இந்த பழைய கார்களை பற்றி அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அதே மாதிரி வேற ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க, சூரியகாந்தி செடியா அந்த பூக்கள் வளர்றது அதை பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐசப் சூரியகாந்தியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சூரியகாந்தி பூவை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னகிட்டே, சூரியகாந்தி பூவோட சுத்தமான தமிழ் பேர் என்னன்னு தெரியுமா? பெரிய தங்க கதிர் பூக்கள். ஏன் பேர் தெரியுமா? எதுக்கு நான் நினைக்கிறேன், அந்த சூரியன் மாதிரி அது பெருசா இருக்கு, இதெல்லாம் வந்து அதோட கதிர் மாதிரி இருக்கிறதுனால அந்த பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா சொல்றீங்க. அந்த பூவோட அறிவியல் பெயர் என்னன்னு தெரியுமா? அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது, தமிழ் மட்டும் தெரிஞ்சு சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க ஐசு. இதனுடைய அறிவியல் பெயர் வந்து ஹீலியாந்தஸ். சூரியகாந்தி வந்து எங்க முதல்ல பயிரிட்டாங்க, அதோட சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா? இவை எனக்கு தெரிஞ்சு இவைகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கால பயிரிட்டு படிப்படியா வந்து உலகம் முழுக்க பயிரிடப்பட்டது. அது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு தெரியுமா? என்ன எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு தெரியுமா? சூரியகாந்தி பூ வந்து மேக்சிமம் பயிரிடப்படுறதுக்கு முதல் காரணம் வந்து விதைகள். அந்த விதைகள் மூலமா வந்து நமக்கு சமையல் எண்ணெய் எடுக்கிறாங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் சமையல் எண்ணெய் மீன்ஸ் நம்ம ஊர்ல சன்ஃபிளவர் ஆயில், கோல்டு வின்னர், இந்த பேர் எல்லாம் நிறைய வந்து வந்துருக்கு. அந்த ஆயில் அது ரொம்ப ஆரோக்கியமான எண்ணெய் தெரியுமா? அதுல கொலஸ்ட்ரால் கம்மி. மருத்துவர்களும் வந்து சூரியகாந்தி எண்ணெயை வந்து ரொம்ப பரிந்துரை பண்றாங்க, நம்ம சமையலுக்கு வந்து அதான் பரிந்துரை பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து எண்ணெய்க்கு உண்டான அந்த விதைகளை வந்து பதப்படுத்தினதுக்கு அப்புறம் மித மிஞ்சி இருக்க, அதாவது மிஞ்சி இருக்க சக்கை வேஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தீவனங்களை வந்து பயன்படுத்துறாங்க. மாட்டுக்கோ மத்த ஜீவராசிகளுக்கு எதுக்காச்சும் பயன்படுத்துறாங்க. வீணாக்காம எல்லாம் முழுமையான ஒரு பயனா இருக்குல்ல அந்த விதை வந்து. பொதுவா வந்து 5 அடியில இருந்து 12 அடி வரை வந்து வளரும். உயரமா வளரும். நம்ம இந்தியா சைடு வந்து இருக்கிறது வந்து 5 to 6 அடி தான் வந்து வளர்ந்துகிட்டு இருக்குது. நீங்க அமெரிக்கா யூரோப் கண்ட்ரி அந்த சைடு எல்லாம் போனீங்கன்னா 12 அடி வரை வந்து வளரும். எண்ணெயை தவிர விதைகளை வந்து உணவுப் பொருளா பயன்படுத்துறாங்க. நம்ம நார்மலா விதைகளை வந்து உப்பு கொஞ்சம் சீனியை போட்டு லைட்டா வறுத்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஓட்ஸ் கூட கலந்து சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. மருத்துவர்கள் அதை பரிந்துரை பண்றாங்க. பிஸ்கெட் மற்ற பலகாரங்களுக்கு கூட அதை பயன்படுத்தலாம். சில மிக்சர் கூட செஞ்சா கூட நான் அதை வறுத்து போடுறேன், நம்ம வீட்டுல வந்து நான் சாப்பிட்டுருக்கேன், நல்ல டேஸ்டாவும் இருந்தது. அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். அது போக விற்கிறாங்க கடையில வந்து, அது எப்படி சொல்றது, நீங்க அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கே தெரியும். பாக்கெட்ல போட்டு விற்கிறாங்க. பாக்கெட்ல போட்டு இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டு விற்கிற சன்ஃப்ளவர் விதைகள் வந்து சில இது போர்டை எடுத்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பேக் கலர் வித்தியாசம் இருக்கிறதுனால அதில் ருசியும் வித்தியாசமாக இருக்கும், இனிப்பு தேன் அந்த மாதிரி. இது வந்து ஓட்டோடு இருக்குது, நம்ம வந்து ஓட்டை உடச்சிட்டு சாப்பிடணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும், தேன் கலந்துருக்கும், உரப்பு இருக்கும். ஒவ்வொரு கலர் பேக்கெட் இருக்குல்ல அதில் வந்து எழுதியிருப்பாங்க என்னென்ன ருசியில் இருக்குது அப்படின்ட்டு. இதுவும் வந்து தாள் கவரில் தான் வச்சுருக்காங்க, இதுவும் வெவ்வேறு ருசியில் தான் இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச இத்தனை ருசியில் இருக்குது. இதுக்கப்புறம் வேறு வேறு கடைகள்லையோ வேறு இடத்துல பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரியும் இருக்கலாம். தாமரைப்பூ வந்து இந்தியாவில் வந்து தேசிய மலராக இருக்குது. சூரியகாந்தி அது போய் எந்த நாட்டிலேயே வச்சுருக்குதா? இருக்குதே. இங்கே ஓகே. சூரியகாந்தி பூ வந்து உக்ரைன் நாட்டோட தேசிய பூவாக இருக்கும். நல்லதுதான், ரொம்ப சக்தி மிக்க பூவே, ஆரோக்கியமா உள்ளது. ஏன்னா உக்ரைன்ல வந்து இதை ரொம்ப அதிகமா விளைவிக்கிறாங்க, அங்க இருந்து வெளிநாடுகளுக்கு வந்து அந்த ஆயில் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பூல இன்னொரு சக்தி இருக்கு தெரியுமா? அது சூரியன் எந்த பக்கம் உதிக்குதோ, இப்ப காலையில ஒரு பக்கம் உதிச்சதுன்னா கிழக்கு பக்கம், அது அப்படியே வந்து சூரியன் மேல வந்து அப்படியே வர வர மேற்கு திசையை நோக்கி மறையும் போது அந்த பூ கிழக்குல இருந்து அப்படியே மேற்கு பார்த்து போகுது. அந்த பூவோட மொட்டுகள்ல வந்து ஒளி தூண்டு திருப்பு திறன் ஒரு சக்தி இருக்குது, அதாவது சென்சார் மாதிரி. அது ஒண்ணு, அந்த சூரிய ஒளி அது மேல பட்ட உடனே அந்த ஒளி கதிர் எந்த திசையில இருந்து வருதோ அதுக்கு தகுந்தாப்புல அதனுடைய தலைப்பகுதியை வந்து திருப்பிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சு போகும். அதுக்குதான் வந்து அதனாலதான் வந்து அந்த சூரியகாந்தி பூ வந்து அந்த மாதிரி கிழக்கில இருந்து மேற்கு போகுது. சாயங்காலம் ஆனோட மேற்கு போயிடும். நீங்க காலையில பாத்தீங்கன்னா மணி கிழக்கு, அது எப்படி தெரியும்? ஓகே, அது வந்து நைட்டு நேரத்துல பின் இரவு நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா கிழக்கு போயிடும், தானாவே திரும்பிடும். அதுக்கு தண்டு வந்து அதுக்கு தந்தாப்புல அது வந்து இருக்குது, வளைஞ்சு கொடுக்கும். நான் இது வந்து நம்ம கூகுள்ல இருந்தா தேடி இருக்கேன். சரி சரி சரி, நம்ம அந்த வீடியோ பார்ப்போமா? தாராளமா பாக்கலாமா?
மீரா சொல்லுங்க. தென்காசி மாவட்டம் சுரண்டகி செல்லும் வழியில் சாம்பூர் வடகரைங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து ஆண்டுதோறும் சூரியகாந்தி பூ வைப்பாங்க, பயிரிடுவாங்க. அப்படி பயிரிட்டதில் இந்த முறை சூரியகாந்தி பூ எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்மளோட சேர்ந்து ஏகப்பட்ட மக்கள் பார்வைக்காக வந்திருக்காங்க. இப்போ அந்த சூரியகாந்தி பூவை பார்ப்போமா? காட்டுங்க மீரா. குற்றாலம் சாரல் விழுந்து கொண்டு இருக்கிறது. அதில் சுற்றுலா பயணிகள் அனைவருமே குளித்து விட்டு இதை ஆர்வத்துடன் பார்க்க வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி மலர் கண்காட்சினா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடங்களில் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கங்கிறது எனக்கே உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. பூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்குது. உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூக்களை பார்க்குறதுக்கு. டிராஃபிக்கே ஆயிடுச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ஆர்வத்தோடு வந்துருக்குறாங்க. அது குடும்பத்தோட ஃபேமிலியோடு வந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் இருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 சென்டில் இதை மட்டும் பயிரிட்டுருக்காங்க. எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். உண்மையிலே பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. லவ்வர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, இளம் ஜோடிகள் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் இப்போ தான் கூட்டங்கள் அதிகமாக வர்றதை பார்த்த உடனே இடத்துக்காரங்க வந்து இந்த பூக்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு காசு கேட்குறாங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சவங்க லோக்கலில் உள்ளவங்கிறதுனால வேணான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. வெளியூரில் இருந்து வர்றவங்க அப்படி போயிட்டையும் உள்ளே வர்றதுக்கு 100 ரூபா கேட்குறாங்க. சரி, அவங்க பயிருக்குறாங்க, ஏன்னா எல்லாருமே உள்ளே வரைக்கும் வந்துட்டு செடியெல்லாம் மிதிச்சுட்டு போயிருக்காங்க. என்ன பாருங்கள், செடி கூட சாஞ்சி கிடக்குது. நான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பயிரிட்டுருக்குறாங்க. சூரியகாந்தி தோட்டத்தின் உரிமையாளர் திரு ஆறுமுகம் ஐயா சொல்வதை கேட்போம். மீரா கேளுங்க. இந்த செடியை பயிரிட்டவரை இப்ப நம்ம சந்திக்கிறோம், அவர்கிட்ட சில கேள்விகள். இந்த செடி எத்தனை நாளைக்கு ஐயா வச்சிருப்பீங்க? 20 நாள் விவசாயம் பாக்குறீங்க. இதுக்கு தண்ணி மட்டும் தானே, வேற எதுவும் உரம் போடுவீங்க? உரம் காம்பஸ் சரி, மிளகா சூரியகாந்தி வேற என்ன இதுக்கு உங்களுக்கு ஏத்த பணம் கிடைக்குதா? நல்ல ரேட்டுக்கு எடுக்காங்களா? எப்படி ரேட் எல்லாம் இருக்கு, ஆனா மார்க்சில் வந்து நிறைய வருது, குறைய வருது, கம்மியா வருது. இவ்வளவு பெருசா வந்திருக்கு ஐயா, இதுக்கு என்ன உரம் போடுறீங்க? ரெட்டான காம்பஸ்ட் போடுவோம். சரி, மருந்தடிப்போம், நல்லா கலவு போடுவோம். அதை விட இது பெருசா இருக்கு. இது பெருசுனா இதுக்கு நல்ல மாதிரி நல்ல பக்கம் பிடிக்கும். இதை ஃபுல்லாக ஒதுத்துருவீங்கண்ணா? இது ஒதுக்கலாம், ஆள் விடணும், ஆள் விடணும். நம்ம ஒதுக்கா நல்லா தான் இருக்கும். சரி, அதில் வந்து பூ ரொம்ப சின்னதாக இருக்குது, இதில் வந்து தட்டு பெருசாக இருக்குது. ஆனால் உண்மையிலே பார்க்கறதுக்கும் இதாக ரொம்ப அழகாக இருக்குது. செடியுமே நல்லா ஹைட்டாக இருக்குது, ஹைட் இருக்குது, ஹைட்டும் இருக்குது. நம்ம எல்லாமே நம்ம மனுஷங்களை மாதிரி தான் வளர்க்கணும். நம்ம 3 நேரம் கரெக்டாக சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்குமா? அதே மாதிரி இது நல்ல உணவு காரியங்களுக்கு கரெக்டாக கொடுக்குது. தண்ணி பாருங்க இந்த பூல அந்த ஈ சுத்தி சுத்தி வருது, தேன் எடுக்கிறதுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா பூலையுமே ஒவ்வொரு தேனீக்கள் சுத்தி கொண்டிருக்கு. அவ்வளோ அழகா இருக்குல்ல, இந்த காத்தும் அந்த பூவும் பார்ப்பதற்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. ஈ பூ எடுத்துக்கிட்டே போறோம். பூவை பாருங்க, பாருங்க சுற்றுலா பயணிகள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க.
உண்மையிலே காற்று அதிகமாக இருக்கு. இன்னும் நம்ம பார்க்கலாம், ஏன்னா ஏகப்பட்ட இடங்களில் இந்த பூ தான் பயிரிட்டுருக்குறாங்க. இந்த பகுதியில் இருக்கிற மொத்த இடங்கள்லையுமே இந்த பூ தான் பயிரிட்டுருக்குறாங்க. அந்த பகுதி ஃபுல்லாகவே பூத்து குலுங்கி நிற்கிது. இந்த பகுதி ஃபுல்லாகவே பூவெல்லாம் போய் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு தயாராக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக தலை கீழே சாஞ்சிருச்சு. அவர் சொன்ன மாதிரி 120 நாள் தான் இதனுடைய இது. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்காரங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த சூரியகாந்தி பூவோட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு இந்த வீடியோவை கொடுத்து உதவுனதுக்கு மீராவுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஸ்டைல் சேனல்.